இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குழம்பு செஞ்சா இப்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்து முட்டை குழம்புங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு பண்ண போகிறேன். அதுக்காக சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டு தக்காளி பழம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்து வச்சுங்க. அடுத்தது ரொம்ப வெங்காயம் வேண்டாம், ஒரு பத்தே பத்து சின்ன வெங்காயம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் அரைச்ச தக்காளி சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அடுத்தது ஒரு பவுல் தேங்காய் துருவலுங்க. தேங்காய் பால் எடுக்கணுலாங்க, அதுக்காக தேங்காய் துருவல். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் வந்து பாலை தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் அரைச்சி தேங்காயிலேருந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது அந்த பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடிங்க. அப்போ தான் முட்டை ஸ்மெல்லு வராமல் இருக்குங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், முட்டையிலேருந்து எது கவச்சி வடை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையை அடித்து எடுத்துட்டேங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம அடிச்செடுத்த முட்டையை இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நவட்டி விடுங்க. அப்போ வந்து நமக்கு பெரிய பெரிய பீஸாக முட்டை கிடைக்குங்க. வெந்து வர வெந்து வர இந்த மாதிரி நவட்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக கிடச்சிருக்குங்க. குழம்புல சேர்க்கும் போது குழம்பு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இவ்வளோ பெரிய பீஸு போதுங்க. நமக்கு குழம்புல சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா முட்டை ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததான் இன்னொரு கடாய் அடுத்தில் போட்டேங்க. இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடாயில் சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரே ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை கூட ஒரே ஒரு இலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரே ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை உள்ள வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி சிவந்து வரட்டும். அது வரை அது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா சிவந்து வந்துருக்காங்க. இந்த அளவுக்கு நிதானமாக வதக்கி நம்ம தேங்காய் பால் முட்டை குழம்பு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அதில் தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி அரைச்ச பேஸ்ட்டை உள்ள போட்டு தக்காளி அதோட பச்சை வசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க.
தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே ராஸ்மல் நல்லா போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா உதங்கி வரட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு பச்சோட போய் உதங்கி வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி ஓரத்துலாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ மசாலா பொடிலாம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாமே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா நல்லா வதங்கி அதோட ராஸ்மலாய் நல்லா போட்டுங்க. வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுதேன். அப்போதான் மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கலந்து வரும். இப்போ மசாலாவை நல்லா கலந்து கொடுத்துட்டேன். ஒரே பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கலந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் அரைச்சி புளிஞ்சு எடுத்து தேங்காய் பழம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ அதில் நம்ம அரைச்செடுத்து தேங்காய் பழம் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் முட்டை உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் தேங்காய் பழம் உள்ள சேர்த்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணில் வறுத்தெடுத்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை நான் முட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு குழம்பு அப்படியே மூடி வச்சு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த குழம்பெல்லாம் முட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்களேன், குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி முட்டை எந்த அளவுக்கு எலுமி மேலே வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டில் தேங்காய் பால் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக மேலே மல்லியில் மேலே தூவி செம்மையான அந்த தேங்காய் பால் முட்டை குழம்பை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.